ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2020 வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருஷமாக அமைய நம்மளோட லிட்டில் கிராக்கர்ஸ் குடும்பம் சார்பாக எல்லாருக்கும் எங்களோட விசேஷம் நாங்கள் சொல்கிறோம். 2019 எப்படி போயிருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப நல்லாவே போயிருக்கலாம், சில பேருக்கு சில அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கலாம். அதை பற்றிலாம் எதுவுமே நம்ம கவலைப்படாதுங்க. 2020 அப்படிங்கிற ஒரு சின்னதாக நம்ம கையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த குழந்தையை நம்ம என்ன எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கே நீங்கள் முடிவெடுங்க. உங்களோட கோல்ஸ் எல்லாம் நீங்கள் இன்றைக்கே செட் பண்ணிக்கோங்க. ஐயோ, பெரிய கோல்ஸுன்னு அப்படிலாம் செட் பண்ணணும் அப்படின்னு எந்தவித அவசியமும் இல்லை. சின்ன சின்ன இதாக இருந்தாலும் அதுவும் ஒரு கோல் தான். அந்த கோலை இன்றைக்கி மட்டும் மறக்காமல் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் செயல்படுத்துங்க. இது ஒரு குழந்தை தான். 2020 குழந்தைய நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் லேடிஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக 2-3 டிப்ஸ் கொடுக்குறேன். லேடிஸ்க்கு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்படினாலுமே ஒரு குடும்பத்தோட வந்து பலமே அந்த குடும்பத்தோட லேடிஸ் கையில் தான் இருக்குது. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நம்ம எப்படி ஃபேமிலியை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளால் அந்த ஃபேமிலியை வந்து கொண்டு போக முடியும். அந்த திறமையும் அந்த இதுவும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் 2020 வருஷம் லேடிஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபேமிலிக்கான டைமை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபேமிலியில் எல்லாருமே மொபைல் டிவி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெய்லி ரொம்ப நேரம் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மொபைல் டிவிங்கிறது இப்போ நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆனால் அது மட்டும்தான் தேவை அப்படிங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மொபைல் டிவியை விட்டுட்டு நல்ல ஃபேமிலி கூட ஜாலியாக விளையாடுங்க, பேசுங்க அப்படிங்கிறதுலாம் ஓல்டு ஸ்டைல் ஆகிட்டு. ஏன்னா விளையாடும் போதே நல்ல எனர்ஜியாக விளையாடும் போது இன்னும் நல்ல பாண்டிங் வந்து அதிகமாகும். குழந்தைகளோட விளையாடுங்க, குழந்தைகளோட குழந்தைகளாகவே மாறி விளையாடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட மைண்ட் செட்லேருந்தே விளையாடக்கூடாது, குழந்தைகளோட குழந்தைகளாகவே மாறி விளையாடுங்க. ரெண்டாவது, லேடிஸ் வந்து உங்களோட ஹெல்த்து மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் எக்ஸ்ட்ரா எடுங்க. வருஷங்கள் அதிகமாக அதிகமாக புது புது வியாதிகள் வருது. அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம நம்மளோட ஃபேமிலியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்க முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி ஃபுட் எடுங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க. நான் வெயிட்டை குறைக்கேன் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பேசலை. உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியாக மாறிச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே ஹெல்த்தியாக மாறும். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தியாக மாற்றுங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வாட்டர் குடிங்க. இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களோட பார்த்து வளர உங்களோட குழந்தைகளும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மாறிடுவாங்க. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலில் நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து, குழந்தைகள், ஹஸ்பண்ட், மொபைல் டிவி எதுவுமே இல்லாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கான ஒரு டைமை வந்து நீங்கள் உருவாக்குங்க. அந்த டைம் ஒருவேளை குழந்தை தூங்குகிற டைமாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிற டைமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. எனக்கு பிடிச்சது பாட்டு கேட்க தான் பிடிக்கும், இல்லை ஃபோனில் ஏதாவது பண்ண தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபோனு டிவியை விட்டுட்டு மற்ற ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது இருக்கும் கண்டிப்பாக, அது என்னன்னு பார்த்து அதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே பிடிக்காதுன்னா ஹாஃப் அன் ஹவர் அமைதியாக இருங்க. அந்த அமைதியில் உங்களோட ஹெல்த்துக்கு ஏதாவது பண்ணலாம், உங்களோட ஃபேஸுக்கு ஏதாவது பண்ணலாம், ஹேருக்கு ஏதாவது பண்ணலாம். இப்படி உங்களுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக நமக்கு வேணும். அந்த ஹாஃப் அன் ஹவர் டைம் வந்து உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றும். கொஞ்ச நாள்லேயே அந்த ஹாஃப் அன் ஹவருக்காகவே நம்ம வெயிட் பண்ணி நிறைய புதுசு புதுசாக பழக ஆரம்பிப்போம். ஸோ ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேற உங்களோட இது, நம்மளை மீறி வந்து கடவுள் இருக்காங்க. அந்த கடவுள் எந்த கடவுளாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கடவுள் நம்பிக்கையிலையும் இருங்க. புது வருஷத்தை நல்லாவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு கடவுள் மேலே, ஏதோ ஒரு பிலீஃப் மேலே நம்பிக்கை வச்சு அதுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 2020 வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும். எங்களுக்கு 2019 வருஷம் நல்லா சிறப்பாக போச்சுது. 2019 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து 308 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நிறையவே சேனல் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ். எங்களோட சேனலோட கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூ இயர் வந்து ரொம்ப கலர்ஃபுல் நியூ இயராக இருக்குது. இன்னும் கலர்ஃபுல்லாக நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதிய எண்ணங்கள், புதிய முயற்சிகள், புதிய உறவுகள், புதிய உணர்வுகள், புதிய நம்பிக்கை என அனைத்தும் புதிதாய்,
பழைய சொந்தங்களோடு மலரட்டும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு கவிதையோடு உங்களுக்கு இன்னொரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஹாப்பி 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 நியூ இயர். இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவேன், நீங்களும் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். பாய் பாய்.